வெல்கம் டு ஃபேக்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம நாடு தன்னுடைய 73வது குடியரசு தின விழாவை கொண்டாடிட்டுருக்கு. இந்த நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குடியரசு தின விழாவை பற்றி உங்களுக்கு தெரிந்த தெரியாத சில பல தகவல்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குடியரசுனால் என்னங்க? குடியரசுனா மக்களாட்சி அப்படின்னு அர்த்தம். அதாவது தேர்தல் மூலமாக மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும் முறை தான் வந்து குடியாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அதுக்கு ஒரு அழகான இலக்கணமே சொல்லியிருக்காரு, மக்களுக்காக மக்களுடைய மக்கள் அரசு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான மக்களுடைய அரசை இந்தியாவில் ஏற்படுத்தினாதான் நம்ம இந்தியா முழு சுதந்திரம் பெற்ற நாடாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் தான் குடியரசு நாள். 1947 நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு அம்பேத்கர் அவர்களோட தலைமையில் ஒரு குழு ஒன்று உருவாக்குறாங்க. அவங்க வந்து அரசமைப்பு சட்ட வரைவு குழு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழுவில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க. ஸோ அந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. ஸோ அந்த நாள்லேருந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26 வந்து நம்ம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரும். நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மூவண்ண கொடியை ஏற்றி இந்த குடியரசு தின கொண்டாட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். அன்னையிலிருந்து ஒவ்வொரு ஜனவரி 26 நம்ம நாட்டுக்காக தமது இன்னுயிரை நீத்த தியாகிகளை நினைவு கூறும் வகையில் அந்த நாளில் விடுமுறை அளிக்கப்பட்டு நாடெங்கிலும் ஸ்கூல்ஸில், காலேஜஸில், ஆஃபீஸஸில் எல்லா இடத்துலையும் நம்ம தேசிய கீதத்தை பாடி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி இந்த தினத்தை வந்து கொண்டாடிட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று சிறந்த சேவை புரிந்தோருக்கும் வீர தீர சாகசம் புரிந்தவருக்கும் விருதுகள், பாராட்டுகள், பதக்கங்கள் இதெல்லாமே வழங்கி நம்ம வந்து கௌரவிச்சுட்டு வரோம். டெல்லியில் குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் முன்னிலையில் முப்படைகளின் அணிவகுப்பும், அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலங்களின் சார்பிலும் அவர்களின் சாதனை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு நடைபெறும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தோட அலங்கார ஊர்தி மத்திய அரசு விழாவில் வந்து தேர்ந்தெடுக்கப்படல. 3 சுற்றுகள் மட்டுமே தேர்வானதாக சில தகவல்கள் சொல்கிறாங்க. 4வது சுற்று தேர்வாகவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசால் நிராகரிக்கப்பட்ட ஊர்தி மாநில அரசின் சார்பில் நடைபெறும் குடியரசு தின கொண்டாட்டத்தில் இடம்பெறும். தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கும் அந்த அலங்கார ஊர்தி மக்களின் பார்வைக்காக அனுப்பப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நம்ம குடியரசு நாள் அணிவகுப்பின் மரியாதையை யார் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி கமாண்டர் இன் சீஃப் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான். ஸோ அவர் தான் இந்த குடியரசு நாள் அணிவகுப்பில் அளிக்கப்படும் மரியாதையை ஏற்றுக்கொள்வார். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த குடியரசு தின விழாவுக்கு முக்கியமான சீஃப் கெஸ்ட்டுங்களும் வருவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாட்டை சேர்ந்த பிரதமரோ அல்லது அதிபரோ இந்த நிகழ்வில் வந்து தலைமை விருந்தினராக பங்கேற்பார்கள். கடந்த 2 வருடமாக இந்த கோவிட் பெருந்தொற்று காரணமாக சீஃப் கெஸ்ட் யாருமே வந்து இந்த குடியரசு தின விழாவில் பங்கேற்கலை. இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. யாரும் நம்ம சென்ட்ரல் ஏஷியாவை சேர்ந்த 5 நாடுகள், கசக்ஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான், இந்த 5 நாடுகளையோட பிரசிடென்ட்டையுமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களுமே இந்த கோவிட் தொற்று காரணமாக இதில் பங்கேற்கலை. 27ஆம் தேதி பிரதமர் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இந்த 5 பிரசிடென்ட்டையுமே மீட் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் அந்த தகவல் இன்னும் உறுதி செய்யப்படலை. ஸோ தொடர்ச்சியாக 3வது வருடமாக இந்த வருடமும் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் யாருமே பங்கேற்கவில்லை. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே அன்னைக்கு நம்ம பிரசிடெண்ட் தான் வந்து கொடியேற்றுவார், இந்திய குடியரசுத் தலைவர் தான் வந்து கொடியேற்றுவார். அந்த மாதிரி மாநிலங்களில் யார் கொடியேற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1973 முன்னாடி வரைக்குமேங்க
குடியரசு தினத்துக்கும் சரி சுதந்திர தினத்துக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து அந்த மாநிலத்தோட ஆளுநர் தான் வந்து கொடியேற்றிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்த முதல்வர் கருணாநிதி என்ன பண்ணார்னா, இந்திரா காந்தி அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையை விடுக்கிறாரு. எப்படி வந்து சுதந்திர தினத்துக்கு பிரதமர் வந்து கொடியேற்றுறாரோ அந்த மாதிரி நம் எங்கள் இங்கே வந்து நம்ம மாநில முதல்வர்களும் கொடியேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கிறாரு. அதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் 1974 இருந்து குடியரசு தினத்துக்கு ஆளுநரும் சுதந்திர தினத்துக்கு மாநில முதல்வர்களும் கொடியேற்றி வருகிறார்கள். தேசிய வீர தீர விருதுகள் அப்படின்னு சில விருதுகள் வந்து இந்த குடியரசு நாள் அணிக்கு விடுதலை நாள் அன்னைக்கெலாம் வந்து வழங்குவாங்க. அது எதுக்கு வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்க்காலங்களில் வீர தீர செயல்களில் ஈடுபட்டதுக்காக பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா அண்ட் வீர் சக்ரா அப்படிங்கிற விருதுகளும், போர் இல்லாத காலங்களில் வீர தீர செயல்களில் ஈடுபட்டதற்காக அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா அண்ட் சௌரிய சக்ரா அப்படின்ற விருதுகள் வந்து இந்திய அரசாக வழங்கப்படுது. இந்த விருதுகள் வந்து குடியரசு நாள் அண்ட் விடுதலை நாள் இந்த சமயங்களில் வந்து வழங்கப்படும். இந்த வருஷம் யாரெல்லாம் என்ன விருது வாங்குறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் ஒரு முறை குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சொல்லி உங்ககிட்டருந்து விடைபெறுகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி.